Assalamu alaikum. Hi everyone, welcome back to my channel. Na Femina. Ellarum eppadi irukinga? I hope ellarum nalla irukinga, safe ah irukinga na. Inikku nama channel la pizza recipe dhaan paaka poringa. So yaarukku dhaan pizza pidikadhu, including me, enakkum pizza na romba pidikum. So veetle eppadi pizza pandradhu dhaan paaka poringa. Romba simple, easy ah pandradha na ungalukku kaamichiruken. And in the recipe, yaaru try pannalum first try la kandippa indha or fail illama super duper ah pannirlam. So in the pizza recipe therinjikkuradhukku, let's get started. Paneer tikka ready pandradhukku na inge 150 gram paneer eduthute indha mari cube shape la cut panniruken. Idhukku 1/2 teaspoon manjal thool, 1 tablespoon milagai thool, garam masala, curry masala thool, 1/4 teaspoon ku konja koreva eduthiruken, uppu theviyana alavukku seithittu idha nalla mix pannikiralam. இப்போ இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்து கொடுத்துட்டு நல்லா mix பண்ணிக்கறலாம். பன்னீர் கியூப்ஸ் எல்லாத்தையும் நல்லா மாரினேட் பண்ணதுக்கு அப்புறம் இத கவர் பண்ணி வெச்சிரலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ ஒரு pan வெச்சிட்டு 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்து கொடுத்துறலாம். கூடவே நம்ம மாரினேட் பண்ணி வெச்சிருந்த பன்னீரை உள்ள சேர்த்துறலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணும்போது லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வெச்சிக்கறலாம். பன்னீர் பாத்தீங்கன்னா எல்லா சைட்ஸ்ல நல்ல ஒரு கோல்டன் பிரவுனிஷ் கலர் வந்துருச்சு. இப்போ இத ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிஸ்ஸா பேஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கேன். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் சுகர், சர்க்கரை, உப்பு தேவையான அளவு, பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவை விட டபுள் எடுத்துக்கிறணும். அப்போ நான் 1/4 டீஸ்பூன்லேயே 2 தடவை சேர்த்து கொடுத்துருக்கேன். பேசிக்லி 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை பிசைஞ்சிக்கிறலாம். இந்த பிஸ்ஸாக்கு பிசையிற மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பிசையணும் அப்படின்லாம் எதுவுமே தேவை கிடையாது. எல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா போதும், நல்லா பைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா போதும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை கவர் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்கு இதை மூடி இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ பிஸ்ஸா சாஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் இந்த ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சாஸ் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சில்லி ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதில் நான் 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்து கொடுக்க போகிறேன். நீங்கள் வெறும் டொமேட்டோ கெச்சப் வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ப்ளஸ் 1 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்து கொடுக்கணும். இதில் ரெண்டுமே கலந்துருக்கனால நான் மொத்தமாக 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கார்லிக் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்து கொடுக்குறேன். கார்லிக் பவுடர் இல்லை அப்படின்னா ஒரு பல்லு பூண்டை நல்லா குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறலாம். அப்புறம் மெக்சிகன் சீசனிங் 1/2 டீஸ்பூன். மெக்சிகன் சீசனிங்க்கு பதிலாக இட்டாலியன் சீசனிங், ஒரிகானோ, உங்களுக்கு எந்த சீசனிங் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கிறலாம். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன். சில்லி ஃப்ளேக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ட்ரை ரெட் சில்லி இருக்கு இல்லையா, வர மிளகாய், அதை தான் அரைச்சி சேர்த்து கொடுத்துருக்கேன். ரெடிமேட்லேயும் கிடைக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்ஸா சாஸ் ரெடியாக இருக்கு. பிஸ்ஸா மாவு பிசைஞ்சு வச்சு 15 நிமிஷம் கிட்டக்க ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கிறலாம். இதை ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 2 பிஸ்ஸா பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு ஸ்டீல் பிளேட்டில் தான் வந்துட்டு செட் பண்ண போகிறேன் பிஸ்ஸா. இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பிளேட் எடுத்துகிட்டு இதில் மெல்ட் பண்ண பட்டர் வந்துட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி கொடுக்கலாம். ஒரு ப்ரஷ் வச்சு இல்லைனா கை வச்சு தடவி கொடுக்கலாம். பட் பட்டர் நல்லா சுற்றி தடவிடணும்.
இப்போ இந்த மாவை பிளேட்டில் சென்டரில் வச்சு தட்டி கொடுத்துட்டே வாங்க. நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம உருக்குன பட்டர் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த பிஸ்ஸா பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் இதை பரத்தி கொடுத்துட்டே வாங்க. நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் சேர்த்தனால நம்மளுக்கு வந்து ரைஸ் ஆகி பொங்கி வரும் பேக் பண்ணும்போது, அதனால திக்காலாம் பரத்தணும் தேவையில்லை. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ ஒரு ஃபோர்க் இல்லைனா டூத் பிக் மாதிரி குச்சி வச்சு இந்த மாதிரி குத்தி கொடுத்துருங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த பிஸ்ஸா சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிஸ்ஸா சாஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறையா வேணால் நிறையா வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய ப்ரெஃபரன்ஸ் தான், பிஸ்ஸா பொறுத்த அளவில் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ ஸோ நீங்கள் அந்த மாதிரி டாப்பிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் சுற்றி பிஸ்ஸா சாஸ் தடவி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணுறது செடார் சீஸ். சீஸில் நிறைய வெரைட்டி டைப்ஸ் இருக்குது. பிஸ்ஸா பொறுத்த அளவில் பார்த்திங்கன்னா செடார் சீஸ் நல்லாயிருக்கும், அப்புறம் மொசரெல்லா சீஸ் நல்லாயிருக்கும். ஸோ சீஸ் வந்துட்டு நிறையா நிறையா சேர்த்துக்கிறலாம், அப்போ தான் பிஸ்ஸா ரொம்ப டேஸ்டியாக நல்லா சீஸியாக இருக்கும். மொசரெல்லா சீஸ் யூஸ் பண்ணால் அந்த ஒரு ஸ்ட்ரெச்சினஸ் கிடைக்கும். பிஸ்ஸா சாப்பிடும் போது சீஸ் வந்துட்டு இழுத்துட்டே வரும் இல்லையா, ஸோ அந்த ஸ்ட்ரெச்சினஸ் வந்து மொசரெல்லா சீஸில் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி நான் வந்துட்டு சீஸ் துருவி கொடுத்துட்டேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். சீஸ் சேர்த்ததுக்கப்புறம் டாப்பிங்ஸ்க்கு இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறது தான். நீங்கள் வந்துட்டு அடிஷ்னலாக வேறு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணும்னா கூட சேர்த்துக்கரலாம். கார்ன், மஷ்ரூம், ஆலிவ் காய், ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கரலாம். நீங்கள் அப்படி மஷ்ரூம் கார்ன்லாம் சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை பட்டரில் லைட்டாக வந்துட்டு வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பன்னீர் டிக்கா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதையும் சேர்த்துடலாம். பிஸ்ஸா டாப்பிங்ஸ்லாம் பண்ணியாச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்க அழகாக இருக்குது. இப்போ இதை பேக் பண்ணிடலாம். பிஸ்ஸா பேக் பண்ணுறதுக்கு ஸ்டவ் டாப்க்கு மேலே இந்த மாதிரி ஒரு பெரிய கடாய் வச்சுருக்கேன். ஒரு பெரிய கடாய் இல்லைன்னா ஏதாவது ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறலாம். இதுக்குள்ளே நான் இப்போ உப்பு சேர்த்து கொடுக்குறேன். இந்த உப்பு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான், திரும்ப யூஸ் பண்ணுறேன். பிஸ்ஸா கேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண உப்பு தான் இது. நீங்கள் இந்த மாதிரி உப்பை யூஸ் பண்ணிவிட்டு அதை திரும்ப ஒரு பாக்ஸில் போட்டுட்டு திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த மாதிரி பர்பஸ்க்கு. இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் கவுத்தி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் இல்லைன்னா குக்கர் ஸ்டாண்ட் கூட உள்ளே வைக்கலாம். மேலே ஒரு தட்டை இல்லைன்னா மூடி போட்டு இதை கவர் பண்ணி வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு சூடு பண்ணலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு க்ளவுஸ் இல்லைன்னா ஒரு துணி வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது இதுக்குள்ளே நம்மளுடைய இந்த பிஸ்ஸா பிளேட்டை உள்ளே வச்சிடலாம். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். துருவன சீஸை ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஆட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் சீஸும் நான் ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். இது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான், உங்களுக்கு சீஸ் நிறையா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். இப்போ மெல்டட் பட்டர் எடுத்துகிட்டு பிஸ்ஸாவோட சைட்ஸில் ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணி கொடுக்கலாம். ஒரு ப்ரஷ் இல்லைன்னா ஸ்பூனை வச்சு கூட ஃபுல்லாக தடவி கொடுத்துருங்க சைட்ஸில். இப்போது இதுக்கு மேலே ஒரு பிளேட் இல்லைன்னா ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிவிட்டு இதை 10-15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை பேக் பண்ணலாம். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரெடி ஆகிடுச்சான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 85% கிட்டக்க ரெடி ஆகிடுச்சு. சீஸ்லாம் நல்லா மெல்ட்டாக இருக்குது. பன்னீர் டிக்கா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நம்மளுடைய பிஸ்ஸா பேஸ் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா பொங்கி வந்திருக்கு. அண்ட் ஓரத்தில் கிறிஸ்பியாக இருக்குது நம்மளுடைய க்ரஸ்ட்டு. இப்போது இதை தட்டை போட்டு மூடி லோ ஃப்ளேமில் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ண போகிறேன். அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய பிஸ்ஸா வந்து பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வெளியே எடுக்கலாம். பிஸ்ஸா பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கோதுமை மாவு வச்சு பண்ணுறனால ஹெல்த்தியும் கூட அண்ட் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள. இப்போது இதை ஸ்லைஸ் பண்ணிக்கிறலாம்.
டேஸ்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. பன்னீர் டிக்கா, சீஸ், வெஜிடபிள்ஸில் கம்பைனாக நல்லா ஃப்ளேவராக இருந்துச்சு. பிஸாவோட பேஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இதை சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் சீசனிங் சேர்த்து கொடுக்குறேன், சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் மெக்சிகன் சீசனிங். உங்களுக்கு பிடிச்ச சீசனிங் சேர்த்துக்கிறலாம், இல்லைன்னா அப்படியே கூட என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நிறைய ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் அவங்களும் இந்த பிஸா ரெசிபி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ஃபெமினாஸ்பேஷன்னு சொல்லிட்டு, சில பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதில் குக்கிங் அப்டேட்ஸ் வந்துட்டு லைக் ஆல்மோஸ்ட் நான் டெய்லி போட்டுட்ருப்பேன். ஸோ நீங்கள் அங்கே என்ன ஃபாலோ பண்ணலாம் டு கேட்ச் அப் மீ. அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். அண்ட் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி இல்லை நான் வ்ளாகோட பார்க்குறேன். டில் தென், பை பை, டேக் கேர்.